இப்போ பாருங்கள் அவமானம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறோம் உடனே வெக்கி குனிஞ்சு என்னை அவர் அவமானப்படுத்தார் எங்கள் அப்பா அவமானப்படுத்தார் இவர் அவமானப்படுத்தார் அதனால் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிற போகிறேன்னா அவமானங்களால் ஒருபோதும் வாழ்க்கை முடியக்கூடாது ஏன்னா அவமானம் என்பது என்ன அப்படின்னா சில நேரங்களில் கல்லில் படுற ஒளி மாதிரி அது சிற்பமாக மாற்றுவதற்கு கூட அந்த ஒளி உதவி செய்யலாம் அது மாதிரி மோகன் மாளவியாருடைய இந்த செயலால் ராஜா திருந்தினா பல்கலைக்கழகத்துக்கு பணம் கிடைச்சது அப்போ வெற்றிக்கு அவர் பயன்படுத்திய வழி என்ன அப்படின்னா அவமானத்தை கூட என் மானம் போய்விட்டதுன்னு நினைக்கல அவர் என்ன செஞ்சார் தன் புகழால் விமானம் ஏறுகிற அளவுக்கு உயர்த்து கொண்டு வந்துட்டார் இதுதான் வேறுபாடு நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக அவமானம் தடையா தடையாகாது அடுத்தது சிலர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் மற்றம் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தேன்னா நான் பிரமாதமாக வந்திருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இன்னும் நாலு பேர் தள்ளி பிறந்திருந்தேன்னா எனக்கு நல்லா அதிர்ஷ்டம் இன்னும் ரெண்டு நாள் முந்தி பிறந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் சிவப்பாக பிறந்திருந்தேன்னா பிரமாதம் இன்னும் கொஞ்சம் இப்படி வளர்ந்துருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடி பாருங்க சரியாக சுருட்டையா இல்லை அப்படின்னு இப்படி தான் பேசுகிறோம் ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னார் எனக்கும் கமலஹாசனுக்கு என்ன வித்தியாசங்கிறீங்க அவரும் அடி போயிடும் நானும் அடி போயிடணும் அவரும் சிவப்பு நானும் சிவப்பு என்ன அவருக்கு கொஞ்சம் நடிக்க தெரியும் எனக்கு தெரியாது இதுதான் வேறுபாடு அவருக்கு நடிக்க தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து கமலஹாசனாக இருக்கிறார் நீங்கள் வந்து பழசாக்கடை வச்சுருக்கீங்க வேறுபாடு தெரியுது அப்போ என்ன தெரியுமா எது தடைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வறுமை தடையான்னா இல்லைங்கிறாங்க எப்படி வறுமை தடை இல்லை நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஏழை குடும்பத்தில் பிறந்த எல்லாருமே ஏழையாக இறந்து போனதா நம்ம கேள்விப்பட்டதில்ல எடுத்துக்காட்டு இன்றைக்கி இன்றைக்கே சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த பழைய காலத்தையே சொல்லாதீங்க இன்றைக்கி ரெண்டு சொல்லுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தாராளமாக சொல்லலாம் நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது அங்கே சிக்காகோ நகரத்தில் பெரிய ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரி நல்ல தண்ணீர் ஏரி ஏறத்தாழ முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நீலாகலமுடைய நல்ல தண்ணீர் ஏரி நமக்கு கேட்கவே பொறாமையாக இருக்குது அதனுடைய அந்த கரையோரத்தில் மிகப்பெரிய கட்டடம் ஒன்று இருந்தது அங்கே நிறைய கட்டடங்கள் பெருசாக தான் இருக்கும் அப்போ நான் கேட்டேன் இது யாருடைய கட்டடம் அப்படின்னோடனே இதுதான் ராக்பல்லருடைய ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந் அவருடைய வரலாற்று அங்கே இருக்கற ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார் ராக்பல்லர் வந்து தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தார்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு ரூபா மூணு டாலருக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலியாக ஆரம்பிக்கிறார் அதுக்கு மேலே என்னன்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு இதில் கணக்கு எழுதுற ஆளாக கூட உட்காந்துருக்கிறார் அப்புறம் பைப்பு கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறார் அப்புறம் அவரோடு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர் ஆகி அந்த நேரங்களில் எண்ணெய் எடுக்கிறதாக எல்லா இடத்துலையும் ஒரு பரவலான பேச்சு ஏற்பட்டு எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராக்பல்லர் அந்த கம்பெனி சொல்லி ஏன் நம்மளும் வந்து எண்ணெய் கிணறுகள் தோண்டக்கூடாதுன்னு சொல்லி தோண்டி மிக கொடீஸ்வரராக மாறுறார் அப்போ அவர் கொடீஸ்வரர் ஆயிட்டு அதோடு நிற்கலை அவருக்கு வந்த சோதனை மாதிரி வேறு யாருக்கு வந்ததே இல்லை தெரியுமா அவர் கண்டுபிடிச்ச அந்த எண்ணெய் கிணறுலேருந்து எடுத்த மண்ணெண்ணெய் உலகம் முழுவதும் போச்சு இப்போ நம்ம ஊரோட அது தண்ணி அப்படிமோ ஒன்றும் இல்லை சீமைனா மேல்நாடுன்னு அர்த்தம் டவுன் அப்படிங்கிறதுக்காக அப்போ சீமையிலேருந்து வந்ததுனால அதுக்கு சீமை தண்ணின்னு வேறு அதே மாதிரி கெரசின் அப்படிம்பாங்க கிருஷ்ணா ஆயில் அப்படிம்பாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க இந்த மண்ணெண்ணெய் உலகம் போச்சு அவர் காசு கிடாச்சு எப்போ தெரியுமா அவர் அதிர்ச்சி அடைஞ்சார் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிச்ச உடனே மின்சார பல்பு வந்து மின்சாரம் எல்லா இடத்துக்கு வந்த உடனே மண்ணெண்ணெய் வாங்குறது கொஞ்சம் குறைஞ்ச போச்சு அப்போ அவர் அதுக்காக வருத்தப்படலை அடுத்து என்ன செய்யலாம்னு இருக்கப்ப ஜென்ரல் ஃபோர்டு அவர் வந்து காரை கமிட்டி விடுக்கிறார் காரை கண்டுபிடிச்சதுனால இந்த மண்ணெண்ணையாக இருந்தது என்ன ஆச்சுன்னா பெட்ரோலாக மாறி கார்களுக்கு போக ஆரம்பித்தது இவருடைய வியாபாரம் வெகு வேகமாக மீண்டும் வளர்ந்தது அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா ஆச்சரியம் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் நம்முடைய ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க ஒயிட் பெட்ரோல் தேவையாக இருந்தது இப்போ இன்னும் திரும்பி கோடீஸ்வரனா இப்போ பாருங்கள் ஒரு சாதாரண நிலையிலேருந்து மேலே வந்து வர்றபோது வர்ற சங்கடங்களை சமாளித்து கோடீஸ்வரராக இருக்கிறப்போ வர்ற சங்கடத்தை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த கோடிக்கண்கள் நஷ்டமாயி போகும் அவ்வளோ ரொம்ப பெரிய பணக்காரராகி தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய பணத்தில் பெரும்பகுதியை படிப்பதற்காக இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ராக் ஃபல்லர் ஃபவுண்டேஷன்னு சொல்லி உலகம் முழுவதும் இருக்குது அது மட்டும் இல்லை தன்னுடைய மகனுக்கு அவர் சில அறிவுரைகள் சொல்வாராம் ஒரு முறை தன்னுடைய மகன்கிட்ட கூட கூப்பிட்டு சொன்னாராம் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ரெண்டே ரெண்டு விஷயத்தை நீ கடைப்பிடிக்கணும் ஒன்று கொடுத்த வாக்கை யாருக்கும் கொடுத்த வாக்கை மீறாதே ரெண்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதே அப்படின்னாராம் ஏன்னா எதுக்கு வம்பு வாக்கு கொடுத்தாதானே மீற வேண்டியிருக்கோம் அப்படின்னு இது ரொம்ப எளிமையான விஷயம் தான் அது அதே மாதிரி இப்போ இவருடைய வாழ்க்கை வரலாறை பாருங்க இன்னைக்கு நம்ம ராக் ராக்பல்லாரை பற்றி சொன்ன உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன் நம்முடைய மேதகு ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தாரால் தான் இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க அவர் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு வீடு விடா பேப்பர் போடுறத ஒரு வேலையை பார்த்தார் சின்ன வயசில் அப்படின்னு அதனால் நஷ்டம் கிடையாது வீடு விடா பேப்பர் போட்டார் இன்றைக்கி பேப்பர் பேப்பராக அவர் பேரை போடுறாங்க எப்படி தன்னை அவர் மாற்றிக்கிட்டார் வறுமை தடையாக இருந்ததா அப்படின்னா வறுமை தடையாக இல்லை அப்போ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவமானம் தடையா வெற்றிக்கு இல்லை ரெண்டாவது பார்க்குறோம் நம்முடைய சோதனைகள் வர்ற போது ஏற்படக்கூடிய ஏழ்மை தடையா அதுவும் தடையில்லை